வீட்டில் சுத்தமாக தேங்காய் இல்லை ஸோ அதனால் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கிள்ளி போட்டு மாடியில் ஒன் வீக்காக காய வச்சு எடுத்தாச்சு இந்த தேங்காய் துண்டை வந்து நம்ம ரெண்டாக உடச்சி பார்த்தோம்னாலே தெரியும் நம்ம கையில் அப்படியே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது காஞ்சதுனாலே போதும் நம்ம இதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சு எண்ணெயாக வாங்கிக்கலாம் இருந்தே இந்த எண்ணெயே தேய்ச்சி பழகிட்டாங்க ஸோ அதனால் வெளியில் வாங்குகிற அந்த பாட்டில் ஆயில்ஸ் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சண்டேனாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி தான் அந்த பிரியாணின்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த நாளே நம்மளுக்கு ஃபுல் ஃபில்டாக இருக்கும் ஸோ வழக்கம் போல் இந்த சண்டேயும் மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு பட் இருந்தாலும் ஈவினிங்க்கு மேலே ஏதாவது சாப்பிடணும்னு நமக்கு தோணும் இல்லையா அதனால் ஒரே ஒரு வாழைப்பழமும் ஒரு பொம்மகிரானோட்டும் தான் இருந்துச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூதி மாதிரி பண்ணி எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் எல்லாருக்கும் ஈவினிங் பால் பாயசம் செஞ்சு கொடுத்தாச்சு ஸோ இந்த ஸ்மூதி எனக்கு மட்டும் தான் பட் அப்படியே சாப்பிட்றத விட நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலான பிறகு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ கிளாஸில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்